நீத்தார் கடன், திவசம், தர்ப்பணம் முதலான பித்ரு காரியங்களும் பரோபகாரத்தை சேர்ந்தவைதான் என்று நிறைய சொல்லியாயிற்று. ஸ்ரார்த்தம் முதலானவைகளில் பித்ருக்கள் எங்கே எப்படிப்பட்ட ஜென்மா எடுத்திருந்தாலும் அங்கே அவர்களுக்கு திருப்தி உண்டாக்கும் என்று சொன்னேன். ஒருத்தர் செத்து போன உடனேயே பித்ருலோகம் போய்விடுவதில்லை, இன்னொரு ஜென்மா எடுத்து விடுவதில்லை. இருந்து போனவனின் ஜீவன் ஒரு வருஷம் பிரயாணம் பண்ணித்தான் பித்ருஸ்தானத்தை அடைகிறது. இதை நம் சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கிற மாதிரியே கிரீக் மைத்தாலஜி முதலான மதாந்திரங்களிலும் சொல்லியிருக்கிறது. ஜீவன் வைத்தரணி நதியை கடந்து யமபட்டணம் போக வேண்டும் என்று நாம் சொல்கிற மாதிரியே அவர்களும் ஒரு நதியை ஸ்டைக்ஸ் சொல்லி அதை தாண்டி மறுலோகத்துக்கு ஹேட்ஸ் போக வேண்டும் என்கிறார்கள். நாம் சொல்கிற மாதிரியே யமபட்டணத்தில் இருக்கிற காவல் நாய் போல அவர்களும் ஒன்றை செர்பிரஸ் சொல்கிறார்கள். ஒரு ஜீவன் பரலோகம் செல்வதற்கு பிடிக்கிற இந்த ஒரு வருஷத்தில்தான் அதன் திருப்திக்காக மாசா மாசம் சில சடங்குகளை செய்வது. இம்மாதிரி பரலோக யாத்திரையில் வழிக்கு உணவு தருவதை கூட இதர மதங்களிலும் சொல்லியிருப்பதாக கேட்டிருக்கிறேன். வயாட்டிகம் என்று கிறிஸ்துவர்கள் சொல்லுவது இதுதான் போலிருக்கிறது. பிள்ளைக்குட்டி இல்லாதவர்களுக்கும் நாம் கயை பத்ரி போன்ற இடங்களில் பிண்டம் போடுவது போலவே கிறிஸ்துவர்கள் ஆல் சோல்ஸ் டே என்று ஒரு நாளில் எல்லா ஆத்மாக்களின் திருப்திக்காகவும் வழிபாடு நடத்துகிறார்கள். லோகம் பூராவும் இப்படி ஒரு நம்பிக்கை அபிப்பிராயம் இருக்கிறது என்றால் அது சத்தியமாகத்தான் இருக்க வேண்டும். பித்ரு காரியங்கள் உத்திரக்கிரியை என்ற பெயரில் எல்லா ஜாதிக்காரர்களும் செய்யும் அப்பர காரியங்கள் ஆகியன யதோக்தமாக நடக்க சௌகரியம் செய்து தர வேண்டும். இதிலே முதலில் வருவது பிரேத சம்ஸ்காரம், அதாவது இறந்து போனவரின் உடலை அவரவர் குலாச்சாரப்படி தகனமோ அடக்கமோ செய்வது. இது ரொம்பவும் அவசியமான கர்மா.